வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் ஆணவரையும் அன்புடன் வரவே இருக்கின்ற நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு பறவை தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து இன்டூ ஸ்லாண்டிங் இன்டூ ஸ்டிச்சஸில் ஒரு பறவை அடுத்து வந்து சின்ன பூ ஃப்ளவர் ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பறவையோட ஃபெதர் இதெல்லாம் தான் டிசைனாக நான் கொண்டு வந்திருக்கேன் ஆரியில் நூலை வந்து ஊசியில் கோத்துக்கோங்க ரிங்கில் துணிங்க நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க கீ கீழே முடி போட்டுட்டு கீழேருந்து மேலே நூலை வந்து கொண்டு வாங்க திருப்பியும் அடுத்தது அந்த நூல் பக்கத்தில் ஊசியை மே கீழேருந்து மேலே கொடுத்து அப்புறம் கீழே வந்து ஸ்லாண்டிங் அதாவது க்ராஸாக நூலை வச்சு கீழே கொண்டு வாங்க மறுபடியும் மேலே வாங்க இன்டூ இன்டூ மாதிரியே தான் வரணும் மேலே வந்து திருப்பியும் நூலை வந்து ஸ்லாண்டிங்காக அதாவது கிராஸாக வச்சு திருப்பியும் கீழே கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரே ஸ்டெப்பை வந்து நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் வந்து போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி பூ டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஸ்டெம்மு கொடுத்தோம் நம்ம லீஃப் எல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து வந்து இதுவே வந்து இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆஃபை பாதி அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பறவையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நமக்கு வந்து அதுக்கு லெக்கெல்லாம் வச்சுட்டு அந்த பறவையோட ஹெட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு பறவை இது வந்து கண்டினியூ டிசைன்ஸாகவும் போடலாம் பல்காகவும் அதாவது மொத்தமாக வந்து பறவைங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு மரத்து கீழே இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பூ டிசைன்ஸை வந்து அதுக்கு லீ ஸ்டெம்மை எல்லாம் கொடுத்து அந்த பூ மொட்டுக்கள் எல்லா இடத்துல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் இந்த எம்ப்ராய்டிங் வந்து கண்டினியூ டிசைன்ஸோடு சேர்ந்து தான் தனியாக வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக ஃப்ளவர் உடம்பு ஃபுல்லாக அதாவது சேரீ ஃபுல்லாகவே சிங்கிளாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சுடிதாரில் டாப்பில் ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் போடலாம் கண்டினியூ டிசைனாக தளித்தளி தனித்தனியாக போடலாம் ஃப்ளவராகவும் தனியாக அந்த ஒரே ஒரு ஃப்ளவர் மாதிரியும் போடலாம் இல்லை பேர்டாகவும் தனியாக போடலாம் ஆனால் கலர் நூலில் வச்சு அந்த சேரீக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக போடலாம் மாற்றி மாற்றி சுடிதாரில் போடலாம் ஃப்ராக்ல போடலாம் பில்லு கவரில் போடலாம் பெட்ஷீட்டில் கூட போடலாம் பெட்ஷீட்டு கார்னரில் போடலாம் காஜிஃப் க கார்னரில் போடலாம் நீங்கள் இந்த டிசைன்ஸ் வந்து போடுறது ரொம்ப ஈஸி சுலபம் எல்லாமே வந்து என்டூ மாதிரியே தான் போடணும் நம்ம என் டூவை பக்கத்தில் நெருக்கமாக போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பூ டிசைனும் இந்த பேர்டும் கிடைக்கிது நான் பாருங்கள் இந்த பறவைக்காக நான் வந்து என்டூ மாதிரி போட்டுட்டேன் ஒரு சர்க்கோ மாதிரி வளைஞ்சிட்டுதான் அந்த இடத்துல பறவையோட தலைப்பகுதி வந்து எனக்கு கிடைச்சிது அதுவே வந்து பக்கத்துலேயே நான் என் டூ போ நெருக்கமாக பெருசாக நம்ம இன்ட்டு போட்டால் அதை நெருக்கமாக போட்டுக்கிட்டே வர சின்னதாக ஆகிடும் அப்போ வந்து அதோடய தலைப்பகுதி மாதிரி நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ஒரு பறவைக்கு ஃபெதர் எப்படி இருக்குமோ அந்த ஃபெதர் மாதிரி ஆஃப் பாதி அளவு நீங்கள் போடும்போது அந்த ஃபெதரோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் தலைப்பகுதிக்கே வந்துட்டேன் அங்கேயே வந்து இன்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் கீழே மேலேன்னு சொல்லிட்டு குத்தி எடுக்கும்போது இன் வா தான் க்ராஸில் வச்சு நூலை வந்து நான் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து கீழே அப்படியே தலைப்பகுதியை முடிச்சாச்சு லெக்கு கிட்டே வந்துடலாம் லெக்கு வந்து எல் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு சின்னதாக போட்டு அப்புறம் டாம ஒரு ஸ்லாண்டிங் கோடு ஒன்று போடணும் அந்த மாதிரி ரெண்டு கோடுகள் வந்து காலுக்கு வந்து கால் பகுதிக்கே நம்ம போடணும் இவ்வளோதாங்க இதில் வந்து தலைப்பகுதியில் வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் நூல் மணி வச்சு ஏற்கனவே மணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா த்ரீ டி அவுட்லைனர் அப்படின்ட்டுருக்கா அது வந்து கலர் எல்லா கலர்லேயும் இருக்கும் அந்த அவுட்லைனர் வச்சு கண்ணுக்கிட்ட வந்து ஒரு டாட் மாதிரி டாட் மாதிரி லைட்டாக வச்சு விட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வந்து அதை ட்ரை ஆனதும் நீங்கள் பேக் சைடு திரும்பி அய திருப்பி அயன் பண்ணலாம் அதுவே வந்து நீங்கள் வந்து சிந்தட்டிக்கு பூனம் சரியிலாம் பேக் சைடு வந்து ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரை மடித்து போட்டு லைட்டாக அயன் பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளை கலர் டிஷ் பேப்பர் ஏதாவது பிளெயின் பேப்பர் தான் அதை மடித்து போட்டு அதை வந்து அயன் பண்ணிங்கன்னா அந்த த்ரீ டி அவுட்லைனரில் வைக்கிற அந்த கண்ணு வந்து கீழே விழாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இது சர்க்கிள் மாதிரி பூ மாதிரி போட்டிருக்கேன் இது பேர்ட் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் லீஃபுக்கும் நம்ம கொடுக்கலாம் இதை பாருங்கள் ஃபுல்லாக பேர்ட் மாதிரி நான் முடிச்சிருக்கேன் ஒரே கலர் த்ரெட்டில் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கலர் மாற்றி த்ரெட்டு போடலாம் பாடியில் கூட பாதி ஒரு கலரும் பாதி இன்னொரு கலரும் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு நடுவில் கண் மட்டும்தான் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு எம்ப்ராய்டிங் பாடம் வந்து இதை விட சிறப்பான ஒரு பாடத்தை பார்க்கலாம்